பாண்டி ஒரு புழு, பிரியாணி ஒரு புழு, கோழி ஒரு புழு, என்னென்ன வாங்குறோம், எவ்வளவு பிரைஸ் வருது, எல்லாமே வாங்க மாட்டேன். வீட்டுல எது இல்லையோ அந்த பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா உட்காந்து உட்காந்து மணிக்கணக்கா எழுதுவேன். மணிக்கணக்கா எழுதி பிளஸ் இந்த லிஸ்ட் இல்லாததும் அங்க போய் எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பிஸ்கட். சரி ஓகே போலாமா? மழை பெஞ்சு இப்பதான் நின்று இருக்கு. காலையில இருந்து மதியத்துல இருந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் கிளம்புறோம். ஏன்னா நேத்து போலாம், முந்தானேத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை சரியான மழை, பயங்கரமான கோயம்புத்தூர் இன்னைக்குதான் கொஞ்சம் அப்படியே மழை பெய்யாம இருந்துச்சு. இப்ப கூட லைட்டா தூருச்சு. ஆனா நான் சாமி கும்பிட்டு இருந்த கடவுள் இன்னைக்காவது எப்படியாவது போய் வாங்கிட்டு வந்துடணும். அது மட்டும் இல்லாம சாமி கும்பிடணும், அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மழை நின்றுச்சு. வெளிய போலாம் போலாமா? இது என்ன கட்டப்பை? போத்தீஸ் கட்டப்பை. சமூகம் பெரிய இடம் போல போத்தீஸ்லாம் ட்ரெஸ் எடுக்குது. நானும் பார்க்குறேன், ஒரு வருஷமா இந்த வாட்சி ஆஃபில் தான் இருக்குது. சும்மா பண்ண சார்ஜ் போடணும். ஓ, டைம் பார்க்குறதுக்கே டைம் போடுறதுக்கு சார்ஜ் போட்டு டைம் இல்லை. இன்னும் எடுத்து நேரத்து எடுத்து திங்கிறேன். நான் பார்த்துட்டே இருக்கேன். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இப்படியும் அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் எக்கச்சக்கம் வந்துருச்சு. இப்போ நான் லிஸ்ட்டில் என்னென்ன எழுதணும் சொல்லுவா? இதோ நீ எடுத்துருந்த பார்த்துதா, இது 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 இதெல்லாம் நீ எடுத்தது. ஓ ஆமாம், இதெல்லாம் நாங்கள் ஸ்நாக்ஸ் நான் தானே கேட்டேன். எப்பவுமே நாங்கள் இந்த பொருள் எல்லாமே தான் வாங்க மாட்டோம். ஒரு சில மந்த் வந்து முன்னப்பின்னு இருக்கும் ப்ரைஸ் எல்லாம். ஒவ்வொரு மந்த் இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், எல்லாமே போடலாம். அதனால அதோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இன்னும் எடுத்துகிட்டே இருக்கேன். கட்ட கட்டப்பை ஃபுல்லாக முடிஞ்சா இன்னும் இருக்கேன். இன்னும் இந்த பொறி, இலக்கட்டு இல்லை, எல்லாமே கிராசரி பர்ச்சேஸ் தானே, எல்லாமே அதுதானே. எல்லாம் அடிக்க வச்சுட்டாங்கப்பா. சாமி ஐட்டம்ஸ் தனியாக, பாத்ரூம் ஐட்டம்ஸ் தனியாக, ஆயில் ஐட்டம்ஸ் தனியாக, சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தனியாக, ஃப்ரூட்ஸ் தனியாக. எனக்கு ஒரு பயம் என்னன்னா, பைக்ல வரப்ப ஏதாவது கீழே வந்துச்சோ பயம். என்ன அது ஏதாவது விழுந்துச்சோம்? இல்லை உடையிற மாதிரி நம்ம எந்த பொருளும் வாங்கல. எனக்கு என்னன்னா அந்த வாழைப்பழத்தை நசுக்கிருமோன்னு சொல்லிட்டு தான் பயம். அதனால தான் நான் மேலாக்கி வச்சுருந்தேன். அதுதான் எனக்கு பயமே, இவ்வளோ ஆடிட்டே இருந்துச்சு, விழுந்துருமோன்னு பயத்தேன். ஓகே, எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் நாங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். எப்பயுமே நாங்கள் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா போன மந்த் ஃபுல்லும் நாங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமே நாங்கள் அவ்வளோவா சாப்பிடவே இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஹெல்த்தியானதாக எடுப்போம். என்னென்ன இங்கே பாருங்களேன், இது வந்து கொக்கோ மிட்டாய். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம் இது. அதுக்கடுத்து பேரிச்சம்பழம். அதுக்கடுத்து இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் இது பாப்பேன். அதாவது இப்போது மழை வேறு பயங்கரமாக பெய்தா, அதனால் ஈவினிங் டைத்தில் மழை பெய்கிறப்போ சூடாக தான் சாப்பிடணும் போட இருக்கும். அந்த மாதிரி டைத்துலாம் பாப்பான் சாப்பிட்டு போனாங்க. அதுக்கடுத்து பிரெட்டு, இது வந்து பிஸ்கட், அதுக்கு பாதாம் ஒன்றி, இது வந்து சேவ் மிச்சம், இது வந்து ராஜஸ்தான் தான். சாருக்கு வந்து என்னதான் வகை வகையான பொரியல் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் இதுதான் சொன்னியா, இதுக்கு நல்லா ஹெல்த்தியாக நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹெல்த்தியான, இது வந்து நீ தானே எடுத்தா. அதுக்கப்புறம் இது வந்து சாமிக்கு, நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்கடுத்து இது கோலப்பொடி. எப்படி சொல்கிறது, கோலம் வந்து பயங்கரமாக போடுவேன். அப்படித்தான் நான் கோலம் வந்து நான் சூப்பராக போடுவேன். கோலம் போடுறது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வந்து கலர் கொடுத்து கோலம் போடப்போறேன். அதனால் இந்த மூணு கலர்ஸ் எடுத்துருக்கேன். இந்த கலர் தான் இருந்துச்சு, மற்றக்கெல்லாம் தேடி பார்த்தேன், கடையில் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து பாயசம் சேமியா.
நான் சொன்னேன் பாயசம் மிக்ஸ் வாங்கன்னு சொன்னேன், அதுதான் நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் வீட்டில் நான் ஒய்ஃப் நல்லா இது டேஸ்ட்டாக பண்ணி தரமானே வருவேன். ஒயிட் சுகர் வந்து நாங்கள் எல்லாத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், டீ காஃபிலாம் ஒயிட் சுகர் நாட் ஆன முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு வரோம், அந்த ஹேபிட்டை வந்து கொண்டு வரோம். இது வந்து ஸ்வீட்டுக்கு நாளைக்கு பாயசம்லாம் பண்ணணும்னா அதுக்கு வேணும். அப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இல்லை இருக்கு, பட் காலி ஆயிடுச்சு. அதுக்கு புளி மற்ற இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். இது வந்து என்ன வச்சுனா, இது வந்து சீரக சம்பாரிச்சு, இது வந்து பச்சை அரிசி, இது ஜவ்வரிசி. எனக்கு இது தவிர்த்து வர எனக்கு கடையில எடுக்கிறப்ப இது பச்சை அரிசி தானா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீ பாரு, ரா ரைஸ் மாவு கட்டுதான் பச்சை. அதுக்கடுத்து ராகி சேமியா. எங்களோட காலையில எப்போ பார்த்தாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியா இருக்கும். அதுக்கடுத்து இந்த பாருங்க, இந்த ரெண்டும் தான் இருக்கும், பச்சை கிழக்கு தோசை ராகி சேமியா, அதுக்கடுத்து ப்ரெட்டு. இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றது. பஜ்ஜி மாவு இதுவும் அடிக்கடி சாப்பிட்றதுதான் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது முக்கியமான பாட்டு எங்க பில்லு கட்டுங்க, அதுதானே மெயின் பில்லு. அந்த லிஸ்ட் தொங்க விடுங்க. பில் எல்லாமே போட்டாங்க கடையில், போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு ரேட் சொன்னேன். அப்படியே ஒரு மாதிரி என்றைக்கும் இல்லாமல் இந்த மந்த் கொஞ்சம் ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணிட்டோமா அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பார்த்தேன். அவங்க அப்படியே நான் பார்க்குறாங்க, ரெண்டு பேர்த்துக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மாதத்துக்கு ஓகே, ஜாஸ்தி கிடையாது எங்களுக்கு, இது ஒரு மந்த் கரெக்டாக வரும். அதுக்கடுத்து இப்போலாம் இந்த மந்த்தெல்லாம் கொஞ்சம் ஃபெஸ்டிவல்லாம் வருது, ஆனால் இன்னும் கொஞ்சம் செலவெல்லாம் அதிகமாகிட்டே தான் போகலாம். ஆந்தி ஒரு புள்ளி, பிரியாணி ஒரு புள்ளி, கோழி ஒரு புள்ளி, அந்த மாதிரி இருக்கு. பார்க்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்குறப்ப 50, 10 அந்த மாதிரி இருக்கு, ஆனால் அது மொத்தமாக வரப்போ இவ்வளோ. $1,999 என்னதான் இருந்தாலும் 1,000 rupees முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆப்போசிட்ல உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருக்கியா, நீ வாட்டுக்கு அடிச்சு விடு அப்படின்ட்டு. அவ்வளோதான், நம்ம இந்த ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். இது ஃபுல்லும் நீ எடுத்து வேற வைக்கணும், எவ்வளோ நேரம் ஆகும் போதுன்னு தெரில. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ கிராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.